பிரதமர் நரேந்திர மோடி மேகாலயாவில் இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் திரிபுரா மேகாலயா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொண்ட அவர் ஷில்லாங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நான்காம் தலைமுறை அலைக்கற்றை கோபுரங்களை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணித்தார் இவற்றில் முன்னூற்றி இருபது கோபுரங்கள் முழுமையாக நிறுவப்பட்டுள்ள நிலையில் எண்ணூற்று தொன்னூறு கோபுரங்கள் தற்போது நிறுவப்பட்டு வருகின்றன ஷில்லாங்கில் உள்ள தேசிய மேலாண்மை கழகத்தின் புதிய வளாகத்தை தொடங்கி வைத்த பிரதமர் ஷில்லாங் தியங் பெசோ சாலையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏழு லட்சம் ரூபாய் தெரிவித்தார் ரூபாய் மேம்படுத்துவதற்கு ஏதுவாக விமான போக்குவரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டு பல்கலைக்கழகம் மேம்படுத்தி உள்கட்டமைப்பை சமன்பாடின்மையை களைய மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் नॉर्थ ईस्ट को हुआ है नॉर्थ ईस्ट के मेरे नौजवानों को हमारी बेटे बेटियों को हुआ है देश की पहली स्पोर्ट्स यूनिवर्सिटी नॉर्थ ईस्ट में है आज नॉर्थ ईस्ट में मल्टीपर्पज हॉल फुटबॉल मैदान एथलीट्स ट्रैक ऐसे முன்னதாக ஷில்லாங்கில் நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சில் பொன்விழா கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியில் வடகிழக்கு கவுன்சிலின் பங்களிப்பு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மேகாலயா முதலமைச்சர் கோன்ராடு சங்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்